பரவக்கூடிய நிமோனியா காய்ச்சலை இங்கு வராமல் தடுப்புவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? கடந்த அக்டோபர் மாதம் முதல் சீனாவில் ஒரு வகை நிமோனியா நோய் தொற்று ஏற்பட்டு வருகிறது. இதில் பெரும்பாலும் குழந்தைகளே பாதிக்கப்பட்டு வருகின்றன. இது கடந்த சில வாரங்களில் அதிகரித்ததை அடுத்து தற்போது இந்திய அரசும் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்துள்ளது. இன்று அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது பொது சுகாதார கட்டமைப்புகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த படுக்கை வசதிகள், இந்த ஆக்சிஜன் வசதிகள், அதே போல மருந்துகள் மற்றும் பிபிஇ கிட் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்துக் கொள்வதற்காக ஒரு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது. அதே போல மிக முக்கியமாக ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளையும் அந்தந்த மாநில அரசுகள் தயாரித்து வெளியிட வேண்டும் என்றும் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. அதே போல குழந்தைகளோ பெரியோர்களோ அந்த நிமோனியா அல்லது சளி போன்ற தொந்தரவுகளில் மருத்துவமனைக்கு வரும்போது அல்லது அவர்கள் அங்கே அட்மிஷனுக்கு வரும்போது அவர்களுடைய மாதிரிகளையும் அந்த லேபுகளுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் மத்திய அரசு அனுப்பியுள்ள தனது சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் இந்திய அரசு தெரிவித்திருந்தாலும் அதற்கான ஆயத்த பணிகளையும் தடுப்பு பணிகளையும் இந்திய அரசு தொடங்கியுள்ளது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அபிநயா, நிமோனியா காய்ச்சல் பரவாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன். அடுத்ததாக நாம் நியூஸ் அண்ட்